السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد لبثت فيكم عمرا من قبلي. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: بعثت للناس كافة. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இன்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அவனது தனிப்பெரும் கிருபையும் ஈரோட சர்தார் இம்ர்மான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சித்தீக்கீன்கள், நபிமார்கள், குறிப்பாக புண்ணியமான இந்த மஜ்லிஸிலே பங்கெடுத்திருக்கிற நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய தவறுகளை பாவங்களை மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் வரை கைகால் சுகத்தை நிரந்தரமான ஆரோக்கியத்தை தந்து எல்லா விதமான முசீபத்துகளை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் புனிதமிகு காபாவையும் அன்னல் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் புனிதமிகு ரவுதாவையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை மறுமையில் நல்லோர்கள், சுகதாக்கள், நபிமார்கள், இறைநேசர்கள் கூட்டத்தில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நமக்கு கல்வியை போதித்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் வல்ல அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன் பி ஹக்கி சையதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிற 13ஆம் மீலாது பெருவிழாவின் முதல் நாள் அமர்வின் தலைவர் அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு அற்புதமான ஆன்மீக உரையை நம்முடைய காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் விருந்தாக படைக்க இருக்கிற நான் அதரத்திரத்தில் ஓதாவிட்டாலும் அதரத்தை நான் என்னுடைய உஸ்தாதாகவே பார்க்கிறேன். சங்கைக்குரிய ஹஜரத் கபிரா அவர்களே, வருகை தந்திருக்கிற குவைத் வாழ் தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளினால் கடல் கடந்த நாடில் தமிழகத்தை விட்டு வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறு நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஆன்மா சார்ந்து, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது சார்ந்து, அல்லாஹுவின் தூதரின் அந்த உயர்ந்த மஹப்பத்தை உள்ளத்தில் நிலைநிறுத்தக்கூடிய நிலை சார்ந்து, சமூக களப்பணிகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்து என்று பல்வேறு துறைகளில்
ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தமிழகம், தமிழகத்தை தாண்டி எல்லா நாடுகளிலும் வசிக்கிற குறிப்பாக இஸ்லாமிய தமிழ் சமூகத்திற்கு பிரமிப்பையும் அதுபோன்றுண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தையும் எண்ணத்தையும் இந்த கேசிக் ஏற்படுத்தி வருகிறது. இதை நாம் பார்க்கிறோம். வல்ல அல்லாஹ் இதனுடைய களப்பணியாளர்கள், இதற்கு ஊன்றுகோலாக இருப்பவர்கள், பொறுப்பாக இருந்து செயல்படக்கூடிய பொறுப்புதாரிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய குவைத் வாழ் இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் நிறைவான அருளை செய்ய வேண்டும் என்ற ஒரு துவாவோடு என்னுடைய உரைக்குள் நான் வருகிறேன். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் முன்மாதிரியாக, உலகத்தில் வாழ்ந்த வரலாறுகளாக மாறிப்போன பல்வேறு தலைவர்களை காட்டிலும் நபிகள் நாயகம் தனித்து நிற்கிறார்கள். உலகத்தில் வரலாறுகளாக பேசப்படுபவர்கள் எல்லாம் வாழ்ந்து சமூகத்தில் களப்பணியாற்றி அங்கீகாரத்தை பெற்று அவர்களின் மறைவுக்கு பின்பாகவே பேசப்படுகிறார்கள். ஒரு தலைவரின் செயல்பாடு அல்லது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி களம் காணுகிற நபர்களின் அங்கீகாரம் எல்லாம் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்வு முடிந்த பின்பு பேசப்படுகிறது. ஆனால் இதற்கு மிகப்பெரிய விதிவிலக்காக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே பேசப்பட்டார்கள். உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களின் புகழ் பாடப்பட்டது. உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் நபிகள் நாயகத்தின் வருகையை குறித்து தங்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி தீர்க்கதரிசிகளுக்கு வேதங்களாக கொடுக்கப்பட்ட அந்த இறை புத்தகங்கள் நபிகளின் வருகையை குறித்து முன்னறிவிப்புகள் செய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக பேசப்பட்ட ஒரு ஒப்பற்ற இறை தூதர். அதேபோன்று தன்னுடைய வாழ்வை ஒரு முன்மாதிரியாக உலகத்தில் யாராலும் செய்து காட்ட முடியாத பல்வேறு சாதனைகளை தன் வாழ்வின் அத்துணை கட்டங்களிலும் இணைத்துக் கொண்ட பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒப்பற்ற அந்த இறை தூதருக்கு மட்டுமே சாரும். நபிகளின் வாழ்க்கையின் அத்துணை செய்திகளும் வரலாற்று நூல்களில் பதிவாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த தருணங்கள் குறித்தும் ஹதீஸுகள் பேசுகிறது. பெருமானார் கலங்கிய தருணங்கள் என்ன என்பதை குறித்தும் ஹதீஸுகள் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கடவாப்பற்கள் தெரிகிற அளவிற்கு சிரித்த நேரங்கள் என்ன என்பது குறித்து பேசப்படுகிறது. பெருமானாரின் ரோமங்களில் எத்தனை ரோமங்கள் வெள்ளையாகி போனது என்பதை குறித்தும் வரலாறுகள் பேசுகிறது. இப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் அத்துணை பகுதிகளும் சிறந்த புத்தகமாக இந்த உலகத்திற்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையின் அத்துணை பகுதியையும் மிக மிக பரிசுத்தத்திற்கு சொந்தமாக அமைத்துக் கொண்டார்கள். இதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் வேத வாக்கு வருகிறது நபிகளுக்கு, நீங்கள் உங்கள் சொந்தங்களை அழைத்து உங்களுக்கு நெருக்கமானவர்களை அழைத்து இந்த இஸ்லாத்தின் ஏகத்துவத்தை எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற குன்றுக்கு மேலே ஏறுகிறார்கள். தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் அழைக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்தார்கள். ஒவ்வொரு குடும்பமாக பெயர் சொல்லி அழைத்தார்கள்.
நபிகளின் ஈரக்குலை என்று வரலாற்றில் பேசப்படுகிற சையதத்துனா பாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபர்களையும் அழைத்து தனக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள் பெருமானார். எல்லாம் வந்து நின்ற பின்பு நபிகள் இப்பொழுது கேட்கிறார்கள், நான் யார், நான் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், எங்காவது நான் என் வாழ்வில் இந்த 40 ஆண்டு காலத்தில் பொய்யை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். எல்லா மக்களும் சொன்ன பதில், இல்லை, நீங்கள் சாதி, நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது, எங்காவது என் வாழ்க்கையில் வாக்குக்கு மாறு செய்திருக்கிறேன் என்ற நிலை உண்டா, எல்லோரும் இல்லை என்றார்கள். வாக்கில் கருகி போனேன் என்று என்னுடைய வாழ்வில் உண்டா, இல்லை, எங்காவது மேடு பள்ளங்கள் என் வாழ்க்கையில் உண்டா, இல்லை, எங்காவது சரணங்கள் என் வாழ்வில் கட்டியிருக்கிறதா, இல்லை. எல்லாவற்றுக்கும் சான்றை அந்த மக்கள் சொன்னார்கள், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமானது, எந்த பொய்யும் கலப்பும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எந்த சரணமும் எந்த நேரத்திலும் ஏற்பட்டதில்லை என்று எல்லா மக்களிடத்திலிருந்து வாய்மொழியாக பெருமானார் சான்றை பெற்றுக்கொண்டு இப்பொழுது சொன்னார்கள், நான் அல்லாஹுவின் தூதர், இதுநாள் வரை அப்துல்லாஹுவின் மகனாக இருந்தேன், இனிமேல் அல்லாஹுவின் தூதர், நான் ரசூலுல்லாஹாக இருக்கிறேன், எனக்கு இறை செய்தி வருகிறது, எனவே என்னை இத்தனை நாட்கள் எப்படி நீங்கள் சாதிக்கென்று உண்மையாளர் என்று சொன்னீர்களோ இந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சத்தியத்தை சொல்கிறேன் என்று அந்த மக்களிடத்திலே நபிகள் நாயகம் பதிவு செய்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தூதுத்துவம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த மக்கள் சிந்தனையில் முதல் முதலாக பெருமானார் கொண்டு வைக்கிறார்கள். தனக்கு இறைபுறத்திலிருந்து இறை வேதத்தின் வாக்குகள், அந்த செய்திகள் வருகிறது என்ற கருத்தை சொல்கிறார்கள். நான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூதர், என்னால் எந்த சுய முடிவையும் இனிமேல் எடுக்க முடியாது, என் ரப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவை தவிர என்ற ஒரு கருத்தை அந்த மக்கள் உள்ளத்திலே வைக்கிற பொழுது தான் கடந்து வந்த அந்த வாழ்வின் 40 ஆண்டுகால வாழ்க்கையை அதற்கு ஆதாரமாக சான்றாக அந்த வாழ்வின் பரிசுத்தத்தை தான் இப்பொழுது தாங்கி இருக்கக்கூடிய இந்த நுகுவத்தினுடைய அந்த பொறுப்பிற்கு சான்றாக பெருமானார் வைக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தின் வாழ்வு எவ்வளவு தூய்மையானது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். எந்த வரலாற்று தலைவர்களின் வாழ்க்கையிலும் முழு பக்கங்கள் முழு தகவல்கள் பதிவாகி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. உலகத்தில் புரட்சியை செய்த, உலகத்தின் புரட்சியாளர் என்ற பட்டங்கள் கூட பெற்றிருக்கிற கியூபாவின் அதிபர் பிடல் காஸ்ட்ரோவாக இருந்தாலும் சரிதான், அல்லது பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட பல தலைவர்களின் வாழ்க்கையை நிறைய பக்கங்கள் தொலைந்து போயிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை மட்டும்தான் முதல் அவர்களின் ஆரம்பம் முதல் இறுதி வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய தலைவர்களின் வாழ்க்கை 40களுக்கு முன்னால் மறைக்கப்பட்டு விட்டது. காரணம் கேட்டால், அந்த 40 வருடங்கள் அந்த தலைவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார், எனவே அந்த தகவலை எல்லாம் இங்கு சேகரிக்க முடியாது, அவரின் சுரல் சுய சரிதையாக எழுதி வைக்க முடியாது. அதையெல்லாம் சொன்னால் கொஞ்சம் வாடை வேறு விதமாக அந்த நாட்டத்தை நாம் நுகர வேண்டியது வரும் என்று ஒதுக்கி தள்ளப்படுகிறது. ஆனால் பெருமானார் நபிகள் நாயகத்தின் வாழ்வு மட்டும்தான் எல்லா செய்திகள் உட்பட பதிவாக இருக்கிறது. அந்த அளவிற்கு தன் வாழ்க்கையை மிக மிக பரிசுத்தமாக அமைத்துக் கொண்ட பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒப்பற்ற அந்த இறை தூதருக்கு மட்டுமே பொருத்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்வோடு தொடர்புடைய, நபிகள் நாயகம் பார்த்த பார்வையோடு தொடர்புடைய, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பழகிய நபர்கள் என்று எல்லா நபர்களுடைய வாழ்வையும் அவர்களின் பின்னணியை எடுத்து பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூய்மையானவராக, எவ்வளவு
பரிசுத்த தன்மையோடு தன்னுடைய நிலையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. அன்பானவர்களே, இன்றைய கால சூழலில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு கூட நம்மிலே பலருக்கு நேரம் கிடையாது. அதிலும் குறிப்பாக நகரங்களில் வாழ்பவர்கள் பல மாதங்கள் பிள்ளைகளை பார்க்காமல், முகங்களை பார்க்காமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் நிறைய உண்டு. இணையத்தில் வாசித்த ஒரு கதை, ஒரு தகப்பன் ரொம்ப நாளைக்கு பின்னால் பிள்ளையை பார்க்கிறார். அந்த பிள்ளை கேட்டான் தந்தை இடத்திலே, ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் என்ன? குறிப்பாக ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை ரூபாய் சம்பாதிப்பீர்கள் என்று அந்த சின்ன பாலகன், ஒரு 10 வயதுக்கு உட்படுகிற அந்த பையன் தந்தையிடத்தில் கேட்கிறான். தந்தையோ வேலையிலிருந்து அந்த டென்ஷனில் வந்து நிற்கிறார். இந்த நேரத்தில் பையன் கேட்கிற இந்த கேள்வி அவருக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. உனக்கு என்ன தேவை? அதெல்லாம் தேவை இல்லை, சொல்லப்பா என்கிறான். தகப்பன் சொன்னார், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு நான் 100 ரூபாய் சம்பாதிப்பேன். ஒரு மணி நேரத்திற்கு என்னுடைய வருமானம் 100 ரூபாய். வேகமாக சென்றான் இந்த பையன், உள்ளே சென்றான். தன்னுடைய படுக்கையிலே தலையணைக்கு கீழே வைத்திருந்த ஒரு 50 ரூபாயை எடுத்து வந்து தன் தகப்பனாரிடத்திலே கொடுப்பதற்கு முன்னால், எனக்கு ஒரு 50 ரூபாய் கடன் கொடு அப்பா என்று கேட்கிறான். தந்தை ஏற்கனவே கையில் 50 ரூபாய் வச்சிருக்க, ஏன் இனி உனக்கு 50 என்று மிரட்டும் தொழிலில் கேட்கிறார். இல்ல, வேணும் எனக்கு என்று வாங்கிக் கொள்கிறான். 100 ரூபாய் இப்பொழுது அந்த சிறுவனின் கையில் இருக்கிறது. இப்பொழுது காசையும் பார்க்கிறான், தந்தையின் முகத்தையும் பார்க்கிறான். முகத்தை பார்த்த அந்த சிறுவன் தந்தையின் கையிலே 100 திணித்து வைத்து விட்டு சொல்கிறான், எனக்கு இப்பொழுது ஒரு ஆசை, உங்களுடைய ஒரு மணி நேரம் எனக்கு வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு மணி நேரத்திற்குரிய பொருளை, அந்த 100 ரூபாயை உங்களுக்கு நான் தந்துவிட்டேன், உங்கள் நேரத்தில் ஒரு மணி நேரத்தை எனக்கு ஒதுக்குங்கள் என்று சொன்னான். இந்த கதையின் கரு, பிள்ளைகள் எப்படி பெற்றோரின் அன்பை விட்டு ஏங்கி நிற்கிறது என்பதை உணர்த்துகிறது. இன்றைய அவசர யுகத்தில் பிள்ளைகளோடு பேசுவதற்கு கூட பெற்றோர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. பிள்ளைகள் எழுவதற்கு முன்னால் பெற்றோர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். குறிப்பாக நகரங்களில் தாயும் தந்தையும் வேலைக்கு செல்கிறது. தாயும் தந்தையும் சேர்ந்து வேலைக்கு செல்கிறார்கள். அவன் காலையிலும் பெற்றோரை பார்க்கவில்லை. இரவில் பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் சென்று வந்த பின்பு தன்னுடைய ஹோம்வொர்க் எல்லாம் முடித்துவிட்டு படுத்து விடுகிறான். படுத்ததற்கு பின்புதான் பெற்றோர்கள் வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஸ்பெஷல் கிளாஸ் என்று அவனுக்கு அதிகமான சுமைகளை சுமத்தி பெற்றோர்களுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நாளுக்கு நாள் சுருக்கிக் கொண்டே வருகிறது இன்றைய அவசர யுகம். எனவே பிள்ளைகளோடு நேரம் ஒதுப்பதற்கு கூட நமக்கு சரியான ஒரு தீர்க்கமான முடிவை நம்மால் எடுக்க முடியவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீகத்தை சொல்லி தந்த ஆசானாக, சமூகத்தை வழிநடத்திய ஒரு தீர்க்கமான வழிகாட்டியாக, ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை சொல்கிற ஒரு உன்னத தரத்தில், தன் மீது எல்லா விதமான விஷயங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பையும் கொஞ்சமும் குறைவில்லாமல் கொடுத்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பு. மஹ்பூத் பின் ரபீ என்று சொல்லுகிற சஹாபி, நபிகள் நாயகத்தை சிறுவயதிலேயே இந்த நபித்தோழர் பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் பெரியவராக ஆன பின்பு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வீட்டிற்கு நான் சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது செல்லுவேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வீட்டிற்கு நான் செல்லுவேன். அங்கே நபிகளின் பேரப்பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். நான் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து நானும் விளையாடுவேன். எங்களுக்கு சமமாக இறங்கி வந்த நபிகள் நாயகம் எங்களோடு விளையாடி இருக்கிறார்கள். ஒரு நேரம் வாய்க்குள்ளே நிரப்பமாக தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்பிளித்து கொப்பிளித்து நாங்கள் விளையாடினோம். எங்களை பார்த்து நபிகளும் அதே விளையாட்டை எங்களோடு சேர்ந்து விளையாடினார்கள் என்று மஹ்மூத் பின் ரபீ என்று சொல்லுகிற சஹாபி சொல்லக்கூடிய கருத்தை நாம் பார்க்கிறோம். ஹதீஸில் இப்படியும் ஒரு பதிவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாள் தொழுகை சொல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை இறைவனோடு பேசுகிற இடம் என்பதை கற்றுத்தந்தது நபிகளின் வாக்கும் நபிகளின் செயலும் தான். தொழுகையை கொண்டு இறைவனிடத்திலே நேரடியாக உதவியை பெற்றுத்தர முடியும் என்பதை உணர்த்தியது நபிகளின் வாக்கும் நபிகளும் செயலும் தான். தொழுகையில் தான் என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நபிகள் ஒரு நாள் தொழ வைக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற பொழுது அன்றைய நேர தொழுகையில் மட்டும் ஒரு ரகாயத்தில் சஜிதா ரொம்ப நீளம், நீண்ட சஜிதா. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பயந்து விட்டோம், நபிகளார் சஜிதாவில் இருக்கிற பொழுதே இறைவன் அவர்களை கைப்பற்றிக் கொண்டானோ, சஜிதாவில் இருக்கிற பொழுதே எங்களை விட்டு பெருமானார் பிரிந்து விட்டார்களோ என்று பயத்தை ஏற்படுத்துகிற வரை, அந்த பயம் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக இறங்கக்கூடிய நேரம் வரை நபிகள் தாமதித்தார்கள். நீண்ட நேரத்திற்கு பின்பு சஜிதாவில் இருந்து எழுந்தார்கள், தொழுகையை நிறைவு செய்தார்கள். தொழுகை முடிந்த பின்பு பெருமானிடத்தில் நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இன்றைய நாள் தொழுகையில் சஜிதா ஏன் இவ்வளவு நீளம் என்று கேட்டோம். நபிகள் சொன்னார்கள், என் இந்த சிறுமகன், இந்த ஹுசைன், நான் தொழுது கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய முதுகிலே அவர் என்னை வாகனமாக நினைத்து ஏறிவிட்டார். நான் வாகனமாக அவருக்கு மாறிவிட்டேன். என்னை விளையாட்டுப் பொருளாக என் மீது ஏறி அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளைக்கே இருக்கக்கூடிய அந்த குறும்புத்தனம், அந்த விளையாட்டை எதிர்பார்க்கக்கூடிய அந்த எண்ணம், அதை வேகமாக நான் முடித்து வைப்பதற்கு வெறுத்தேன். அந்த பிள்ளையை விளையாடுகிற அந்த பிள்ளையை வேகமாக கீழே இறக்கிவிட்டு அந்த விளையாட்டை இடையிலேயே நிப்பாட்டுவதற்கு என் மனம் விரும்பவில்லை. எனவேதான் தொழுகையின் சஜிதாவை கொஞ்சம் நீட்டிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸை பார்க்கிறோம். தொழுகையில் இருக்கிற பொழுது தன் தோழர்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தின் பார்வை, நபிகள் நாயகத்தின் அந்த தொடர்புகள் பிள்ளைகளோடு எப்படி இருந்தது என்பதை இந்த சமூகத்திற்கு நபிகள் உணர்த்தி காட்டுகிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு நபர்களும் மடியில் தூக்கி பெருமானாருடைய மடியில் தூக்கி அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி உண்டு, நபிகள் நாயகம் தன்னையே மறந்து அந்த பிள்ளைகளிடத்திலே இப்படி விளையாடினார்கள், நாக்கை நீட்டினார்கள். சின்ன குழந்தைகள், விவரம் தெரியாத பிள்ளைகளது பச்சை பாலகங்கள் திடீரென்று நாக்கை வெளியே வந்தவுடன் ஏதோ புது உறுப்பு வருகிறது என்று இந்த பிள்ளைகள் அந்த நாக்கை கொண்டு கையால் தொடச் செல்லும், உடனே உள்ளே இழுத்துக் கொள்வார்கள். மறுபடியும் நாக்கை வெளியே விடுவார்கள், அந்த பிள்ளைகள் கையை தூக்கி அதை தொடுவதற்கு வரும், உள்ளே இழுத்துக் கொள்வார்கள். இதே போன்ற செயல் நீண்ட நேரம் பெருமானார் தன்னுடைய பேர குழந்தைகளோடு விளையாடினார்கள் என்ற குறிப்பை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அன்பு பெருமக்களே, நான் சொல்ல வருகிற கருத்து இதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிற, சமயத்தின் கோட்பாடுகளை கற்றுத்தருகிற ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற பொழுது கூட சிறுவர்களோடு சொல்ல நடக்கக்கூடிய அந்த அணுகுமுறையில் கொஞ்சமும் குறைவை வைக்கவில்லை. சிறுவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட அந்த வாழ்வியல் முறையில் நபிகள் கொஞ்சமும் குறையை ஏற்படுத்தவில்லை. அதேபோன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தினால் ஓரம் கட்டப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற முத்திரையை குத்தி ஓரம் கட்டிய சமூகம் யாரை ஓரம் கட்டியதோ அவர்களோடு தன் வாழ்வை, தன்னுடைய தொடர்புகளை எப்படி வைத்துக் கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்கிறார்கள். இன்று 21ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி சமூகத்தின் பல தளங்களில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் நான் வாசித்த ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, கோவைக்கு அருகிலே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தம்பதிகள், அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, இரண்டு நபர்களும் வாத நோயால் பாதிக்கப்பட்டு முடங்கிவிட்டார்கள் வீட்டிலே.
திடீரென்று இந்த தம்பதிகள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். வந்து ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். அந்த மனுவில் இருந்த தகவல் என்ன தெரியுமா? என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் சேர்த்து கருணை கொலை செய்து விடுங்கள். எங்கள் மூவரையும் கருணை கொலை செய்து விடுங்கள். இதை நான் கலெக்டர் இடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் என்று அந்த குடும்ப தலைவர், முடியாமல் படுக்கையில் கிடந்த அந்த முடக்குவாதம் ஏற்பட்டு கடந்த நபர் சொல்கிறார். ஏன் என்று விசாரிக்கிற பொழுது பின்னால் உள்ள தகவல், கைகால் முடியாமல் ஒரு விபத்தில் கைகால் முடக்கம் ஏற்பட்டு படுத்து விடுகிறார். ஆணின் சம்பாத்தியம் அங்கு முற்றுப்புலி வைக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அந்த பொறுப்பை தன் தலைக்கு மேலே தூக்கி வைத்துக் கொண்டு மனைவி களமிறங்குகிறார். ஆனால் அது நீடிக்கவில்லை. ஒரு சில மாதங்களில் ஏதோ ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இறங்குகிற நேரம் கால் இடறி கீழே விழுந்து குறுக்கு எலும்பு உடைந்து விடுகிறது. இப்ப இந்த தகப்பனையும் தாயையும் பொறுப்பேற்று அவர்களை பராமரிக்கக்கூடிய வேலையை படித்துக் கொண்டிருந்த பிள்ளை பார்க்கிறது. படித்துக் கொண்டிருந்த கல்லூரியில் படிக்கிற அந்த பெண் பிள்ளை தன்னுடைய படிப்பை இடையிலேயே நிறுத்திவிட்டு சம்பாதிக்க செல்கிறது. சம்பாதிக்க செல்லக்கூடிய சமயத்திலே இவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி வேலைகள் மறுக்கப்படுகிறது. அவர்கள் கவனிப்பற்று சமுதாயத்திலே ஓரம் தள்ளப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஆறாத ரணமாக பதிகிறது. இறுதியில் கலெக்டரிடம் வந்து மனு கொடுக்கிறார்கள், எங்களை கருணை கொலை செய்து எங்கள் மூவரையும் கொன்று விடுங்கள். நான் உங்களிடத்திலே வைக்கக்கூடிய கருத்து, 21ஆம் நூற்றாண்டு என்கிறோம், எந்த பேதமும் இல்லை என்கிறார்கள். சமுதாயத்திலே எல்லோருக்கும் அந்தஸ்தும் அங்கீகாரம் உண்டு என்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் சமூகத்திலிருந்து ஓரம் தள்ளப்படுகிறார்கள். அவர்களின் வாழ் உரிமை கேள்விக்குறியாகிறது. அவர்களின் தொழில் சம்பாத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் முடக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பிற்படுத்தப்பட்ட மக்களோடும் நபிகள் நாயகத்தின் தொடர்பை இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக பெருமானார் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி, ஒரு பிரபலமான நிகழ்வு தான் இது. கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சஹாபி, ஜாஹிர் பின் ஹராம் என்ற ஒரு சஹாபி, இவர்கள் கிராம பகுதியில் வசிப்பவர்கள், சூதுவாது தெரியாத ஒரு பெருமகனார், நபிகளை அளவு கடந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், தன் வீட்டில் தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய வியாபார நிலத்தில் என்ன விளைந்தாலும் முதல் தடவையாக எடுத்து அதனுடைய விளைச்சலில் வந்த அந்த பொருட்களை நபிகளுக்கு அன்பளிப்பாக வைத்துவிட்டுதான் அடுத்து தன் வியாபாரத்தை தொடங்குவார். ஒரு நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டி மிக நீண்ட தூரத்திலிருந்து ஜாஹிர் இப்னு ஹராம் பை நிறைய தானியங்களை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வீட்டிற்கு வருகிறார்கள். ஆனால் நபிகளோ அன்று இல்லத்தில் இல்லை. சையதத்துனா ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். வந்தவர்கள் விசாரிக்கிறார்கள், நபிகள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டவர்கள் தான் கொண்டு வந்த அந்த பொருளை உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்துவிட்டு, ஜாஹிர் நான் என் பெயர், இந்த கிராமத்திலிருந்து வந்தேன், இந்த அன்பளிப்பை நபிகளுக்கு கொடுத்தேன் என்ற தகவலை மட்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார்கள். நபிகள் சிறிது நேரத்திற்கு பின்பு வீட்டிற்கு வர ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தை சொல்ல, வீட்டிற்குள் செல்ல நினைத்த நபிகள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு வேகமாக வருகிறார்கள். வெளியே ஜாஹிர் எங்கே செல்வார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கடை வீதிக்கு செல்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வியாபாரம் செய்து கொண்டிருந்த, கூவி கூவி விற்பனை செய்து கொண்டிருந்த ஜாஹிர் பின் ஹராமை பின்னாலோடு சென்று அவருடைய கண்ணை பொத்திக் கொண்டார்கள். தன்னுடைய இரண்டு கரத்தினால் அவரை ஒரே செந்தூக்காக தூக்கிவிட்டார்கள். தூக்கிவிட்டு கேட்டார்கள், மை யஸ்தரி ஹாதல் அப்த, இந்த அடிமையை என்னிடத்திலிருந்து வாங்கக்கூடிய நபர் யார்? வியாபாரமாக, வியாபார பொருளாக சந்தைகளில் வந்து விற்கப்பட்ட காலம் அது, இந்த அடிமையை என்னிடத்திலிருந்து வாங்குபவர் யார் என்று கேட்கிறார்கள். ஹதீஸில் இப்படி செய்தி உண்டு, நபிகள் நாயகத்தினுடைய அந்த நெஞ்சு பகுதியை
ஜாஹிர் இப்னு ஹராமின் முதுகோடு தன்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தூக்கினார்கள். நபிகளின் கையை பிடிக்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் கரத்தை பிடித்து தொட்டு பார்க்க பல்வேறு சஹாபாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சம்ரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் ஹதீஸிலே, வல்லாஹி ரசூலுல்லாஹி அஜ்மலு மின் கமர், கமர் சந்திரனை விட அழகாக இருப்பவர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் மேனி. ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சம்ரா சொல்கிறார்கள், வாஜ்மலு மின் கலம் தரக்கத்து ஐனி, உங்களை விட மிக அழகானவராக என்னுடைய கண் யாரையும் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. மா மசஸ்து ஹரீரன் வலா தீபாஜன் இல் அல்யனு மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளின் அந்த திருக்கை, அந்த கையினுடைய அந்த மிருதுத்தன்மை, அதை போன்று உலகத்தில் எந்த பட்டுக்கும் அந்த தன்மை இல்லை. எந்த உயர்தரமான ஒரு துணிக்கும் அதுபோன்று உண்டான அந்த நளினத்தன்மையும் அந்த சாப்டும் இல்லவே இல்லை என்று ஜாபிர் இப்னு சமுரா சொல்கிறார்கள். அந்த மிருதுவான தன்னுடைய கரத்தை எப்படியாவது தன் வாழ்நாளிலே ஒரு தடவையாவது பெருமானாரோடு இணக்கிவிட வேண்டும். பெருமானாரினுடைய அந்த புனிதமான முபாரக்கான உடலை தன்னுடைய கைகளினால், தன்னுடைய உடலினால் அரவணைத்துக் கொண்டு அவர்களை முஆனக்கா செய்துவிட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பின்னாலோடு வந்து செந்தூக்காக தூக்கிவிட்டு கேட்டார்கள், என்னை என்னிடத்தில் இருந்து இந்த அடிமையை வாங்குவது யார்? அப்பொழுது ஜாஹிர் சொன்னார்கள், இதன் சஜிதுனி காத்திதா, யார் ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் விற்றால் என்னால் எந்த பொருளும் உங்களால் அதிகமாக பெற்றுக் கொள்ள முடியாது. நான் ஒரு செல்லா காசாக தான் நீங்கள் என்னை பெற்றுக் கொள்வீர்கள். எனவே என்னை விட்டு உங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதை தான் எப்படி சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன், தன்னுடைய நிறத்தால், தான் செய்யக்கூடிய தொழிலால், தன்னுடைய இந்த விகாரமான தோற்றம் என்ற ஒரே காரணத்தினால் எப்படி சமூகத்தில் நான் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை ஜாஹிர் இப்னு ஹராமின் இந்த ஒற்றை வரி வார்த்தை உணர்த்துகிறது. இதன் தஜுதுனி காசிதா, என்னை விற்றால் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட அடிமை. எனவே என்னை விற்றால் யாரும் உயர்ந்த காசை கொடுத்து வாங்க மாட்டார்கள், அதிகமான பொருளாதாரத்தை கொட்டி என்னை வாங்க மாட்டார்கள், என்னை செல்லா காசாகத்தான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பெருமானார் ஜாஹிர் இப்னு ஹராமிற்கு மட்டுமில்லை, உலகத்தில் யார் இனத்தால், மொழியால், நிறத்தால், அதேபோன்று ஒதுக்கி தள்ளப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நபர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் சேர்த்து பொத்தம் பொதுவாக சொன்னார்கள், இதன் தஜிதுனி காசிதா என்று ஜாஹிர் இப்னு ஹராம் சொல்லும் பொழுது, அந்த லஸ்தபி காசிதின் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செல்லா காசல்ல, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலும் அவன் தூதராகிய என்னிடத்திலும் உங்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கு என்பதை நபிகள் நாயகம் ஜாஹிர் இப்னு ஹராமுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை உலகத்தில் பிற்படுத்தப்பட்ட நபர்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் சொல்லுகிற கருத்து நபிகள் நாயகம் பிற்படுத்தப்பட்ட மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு, அந்த வாழ்வியல், அந்த தொடர்பு ஏற்பாடுகள், இதையெல்லாம் இந்த உலகம் இன்றும் கண் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. அடிமைகள் என்றாலே ஓரம் கட்டப்பட்டார்கள். வளர்ந்த நாடு என்று சொல்கிறோம், நாகரீகத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் என்று சொல்கிறோம், நாகரீகத்தை உலகத்திற்கு கற்றுத்தருபவர்கள் என்று இன்று எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டில் நமக்கு ஒரு வேலை கிடைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு பார்க்கிறார்கள் அந்த வெள்ளை நிற மண்ணை, அமெரிக்கா மண்ணை. ஆனால் அந்த அமெரிக்காவில் தான் ஒரு நாள் இப்படியும் ஒரு இருண்ட காலம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அடிமைகளை சந்தைகளில் குமித்து வைக்கப்பட்ட பொருட்களை கூவி கூவி அழைத்து அந்த பொருட்களை விற்பனை செய்வது போன்று ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அந்த அடிமைகளை விற்ற நேரமும் உண்டு. இது ரொம்ப பெரிய நாட்களுக்கெல்லாம் பின்னால் கிடையாது, இந்த நூற்றாண்டில் தான், இந்த நூற்றாண்டில், இதற்கு முந்தைய நூற்றாண்டில் அடிமைகள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எல்லாவற்றை தாண்டி தன் இனத்திற்காக வேண்டி, நிறத்தினால், அடிமை என்ற காரணத்தினால் என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் செய்யப்படுகிறோம், இதற்கு உரிமை வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்த மால்கம் எக்ஸ் போன்ற வரலாற்றில் நிமிந்து நிற்கிற, தன் இனத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய, இனிமேல் இனத்தை வைத்து அடிமைத்தனம் படுத்துகிற இந்த நிலை உலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தவிர வேறு எதிலும் கிடையாது என்பதை உணர்ந்து தன்னை ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொண்ட
மால்கம் எக்ஸ் போன்றவருடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? இன்றும் உலகம் அடிமைகளை வேறு கண் கொண்டுதான் பார்க்கிறது. இன்றும் உலகம் அடிமைகளை ஒரு தாழ்வான கண் கொண்டுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் அடிமைகளுக்கு கொடுத்த மறுவாழ்வு, அடிமைகளை சமூகத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக மாற்றினார்கள் என்பதற்கு வேறு எந்த உதாரணமும் வேண்டாம். சைதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹுனுடைய வரலாறு போதும். மக்காவில் நபிகள் நாயகம் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று மக்கா மதினாவிற்கு சென்று மறுபடியும் மக்காவின் வெற்றிக்குள் வெற்றி கொண்டப்பட்டு உள்ளே வருகிறார்கள். பல்வேறு விதமான விஷயங்களை அங்கே செய்தார்கள். இப்பொழுது மக்காவில் காபாவிற்கு மேலே ஏறி நின்று பாங்கு கொடுக்கப்பட வேண்டும். இனிமேல் இது இஸ்லாத்தின் கைக்குள் இருக்கிறது. இனிமேல் யாரும் இஸ்லாமியர் என்ற காரணத்தினால் இங்கு துன்புறுத்தப்பட மாட்டார்கள். சுதந்திர பறவைகளாக இனிமேல் இஸ்லாமியர்கள் இங்கு வாழலாம் என்ற ஒரு பிரகடனத்தை நபிகள் நாயகம் மக்காவில் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் புனித காபாவிற்கு மேலே ஏறி நின்று பாங்கு கொடுக்க வேண்டும். யாரை நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்தார்கள்? நபிகளின் வாழ்வோடு எல்லா கட்டங்களிலும் தொடர்பில் இருந்த செய்தனா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுக்கவில்லை. எல்லாருக்கும் நான் பிறவி உபகாரம் செய்துவிட்டேன், ஆனால் அபுபக்கருக்கு மட்டும் என்னால் பிறவி உபகாரம் செய்யவே முடியாது. யுகாஃபிருஹுல்லாஹு யௌமல் கியாமா. அபூபக்கர் எனக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் கொடுத்த அந்த உபகாரத்திற்கு பிறவி உபகாரமாக கியாமாவில் அல்லாஹ்தான் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து பெருமான் சொன்ன வார்த்தை, 33 ஆண்டுகளாக இஸ்லாத்தின் எதிர்ப்பிலேயே கழிந்தாலும் தன் வாழ்வின் இரண்டாவது கட்டத்தை நபிகளுக்கும் நபிகள் கொண்டு வந்த இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த சையதுனா உமர் ரலியல்லாஹுவை நபிகள் நாயகம் கூப்பிடவில்லை. இஸ்லாமியர்களிடத்தில் மட்டுமல்ல, இஸ்லாத்தை சாராத மக்காவில் வாழ்ந்த அந்த காலத்தில் நபிகளை எதிர்த்துக் கொண்டிருந்த மக்கத்து மக்களிடத்திலும் கூட அங்கீகாரம் பெற்றிருந்த சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹுவை நபிகள் கூப்பிட்டு வாங்கு சொல்ல சொல்லவில்லை. தன் மருமகனார் தன் ஈரக்குலையை கைபிடித்த அலியை கூப்பிட்டு பெருமானார் வாங்கு சொல்ல சொல்லவில்லை. பிலாலை அழைத்தார்கள், நீங்கள் ஏறுங்கள், நீங்க வாங்கு சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். உலகத்திற்கு உணர்த்துகிற பாடம், அன்றைய சூழலில் அதனால் வரை மக்கா மண்ணிலே பிலால் இப்னு ரபாஹ் என்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட அடிமை, அவர் ஒரு கருப்பர், பார்ப்பதற்கு தோற்றத்தில் விகாரமானவர். அவரை யாரும் பெரிதாக யாரும் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். அவருடைய சொல்லுக்கெல்லாம் பெரிய மதிப்பு அந்த நேரத்திலே கிடையாது. நபிகள் நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை பிலால் ஏற்றுக்கொண்டார். எனவே இது நான் கொடுக்கிற கண்ணியம் அல்ல, அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். இந்த பிலால் தௌஹீதை ஏற்றுக்கொண்டார், என்னை இறை தூதராக ஒப்புக்கொண்டார். எனவே அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற கண்ணியம், ஏறுங்கள் பிலால், காபாவிலே வாங்க சொல்லுங்கள் என்றார்கள். வரலாற்று குறிப்பு இப்படியும் உண்டு. மக்காவில் அந்த காலத்தில் நிராகரிப்பவராக அப்பொழுது கூட இஸ்லாத்தை பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டு தலைமேல் கை வைத்து அடித்தார்களாம். பிலால் எல்லாம் இவர் காலெல்லாம் போய் காபாலப்படுது, இதெல்லாம் பார்க்கணும்ன்றது நம்முடைய தலைவிதி. பிலால்லாம் காபாவுக்கு மேலே ஏறுவதை பார்க்க வேண்டும் என்பது இறைவன் நமக்கு வைத்த விதி. நல்ல வேலை, என்னுடைய மூதாதியர், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பா அம்மா இவர்கள் எல்லாம் இதை பார்க்காமல் செத்து மடிந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம், இந்த நிலையை பார்க்காமல் இறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த நேரத்திலும் கூட அடிமைகள் ஓரமாகத்தான் வைக்கப்பட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் மேலே ஏற செய்தது, அவர்களுக்கு பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தது பிலால் என்ற ஒற்றை மனிதருக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தில் அடிமைகளோடும் நான் பக்கத்தில் நிற்பேன், சமுதாயத்திலிருந்து ஓரம் வைக்கப்பட்ட கருப்பு என்ற நிறத்தினால் அடிமைகளாக இருந்த நபர்களோடும் நான் கூட நிற்பேன் என்ற அங்கீகாரத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருச்சபையில் எடுத்து வைத்தார்கள். நபிகளின் இறுதி நேரம் பல்வேறு விதமான விஷயங்களை தன்னுடைய இறுதி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அதிலே ஒன்று, நபிகள் சொன்ன பல்வேறு விஷயங்களில் ஒன்று சொன்னார்கள், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜெய்தின் மகனா, அவர் தலைமையில் ஒரு படை செல்ல வேண்டும் என்று நினைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது, ஆனால் தடைபட்டு விட்டது. எனவே எனக்கு பிறகு பொறுப்பிற்கு யார் வருவார்களோ அவர்கள் உசாமாவின் படையை வேகமாக நாம் குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். இது என்னுடைய இறுதி, நான் இறுதியாக சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவலில் இது மிக முக்கியமானது. யார் இந்த உசாமா? உசாமத்து பின் செய்தி யார்? ஜெய்து பின் ஹாரிசா யார்? வரலாற்று குறிப்பு, அல்லாஹ்வின் தூதர், மகனாக பாவித்து வளர்க்கப்பட்ட நபர் ஜெய்து பின் ஹாரிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் கதீஜா நாயகிக்கு அடிமையாக தன்னுடைய சொந்தக்காரரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர் ஜெய்து பின் ஹாரிசா. அடிமையாக இஸ்லாத்து, அடிமையாக நபிகளின் குடும்பத்திற்குள்ளே வருகிறார் ஜெய்து பின் ஹாரிசா. ஆனால் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வளர்ப்பு மகனாக பார்க்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஜெய்தை தொலைத்த அவர்களின் தகப்பனும் சிறிய தந்தையும் அவர்களின் சொந்த ஊரிலிருந்து கிளம்பி வருகிறார்கள். மதீனாவில் இருக்கிறார் ஜெய்த், முஹம்மதினுடைய அரவணைப்பில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்தவர்கள், நபிகளினுடைய உயர்ந்த தன்மையை விளங்கியவர்கள் வந்து சொன்னார்கள், ஜெய்த் எங்களுடைய மகன், நாங்கள் தொலைத்து விட்டோம், எனவே அவரை திருப்பி எங்களோடு அனுப்பிவிடுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிற பொழுது, சிறியவர்தான், பெற்றோர்கள் வந்து கேட்டால் அனுப்பித்தான் வைக்க வேண்டும், இதுதான் உலக நியதி. ஆனால் நபிகள் தன்னோடு வளர்த்தார்கள், பாசத்தை அள்ளி தெளித்து வளர்க்கப்பட்டவர் ஜெய்து பின் ஹாரிசா. பக்கத்தில் அழைத்தார்கள், இது உன்னுடைய தகப்பன், இது உன்னுடைய சிறிய தந்தை, நான் முகம்மது, என்னோடு நீ இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறார், இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கிறேன் அதிகாரத்தை, யாரோடு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ அவரோடு செல், என்னோடு இருக்க வேண்டும் என்று பிரியம் உனக்கு இருந்தால் இருந்து கொள், உங்களுடைய தகப்பனார் கூப்பிடுகிறார்கள் என்பதனால் நீ அவரோடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சென்று கொள் என்று சொன்ன பொழுது, ஜெய்த் பின் ஹாரிசா, பெற்ற தகப்பனாரை நான் வரவில்லை, இதனால் வரை நான் நாயகத்திடத்தில் வறந்து விட்டேன், நாயகத்தின் அன்பில் அரவணைப்பில் நான் வளர்ந்தவன், எனவே இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பும் அரவணைப்பையும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு நான் வர முடியாது என்று சொன்னார்கள். ஜெய்த் பின் ஹாரிசாவின் தகப்பனாரும் சிறிய தந்தையும் திரும்பி செல்கிற பொழுது மன திருப்தியோடு சென்றார்கள், மகனை பிடித்து வைத்துக் கொண்டு தரமாட்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு செல்லவில்லை, திருப்தியாக சென்றார்கள். நம் மகன் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வார் முகம்மது இடத்தில் என்ற எண்ணத்தில் நபிகள் மீது அளவு கடந்து வைத்த இந்த ஜெய்த் ரலியல்லாஹுவின் பாசத்தினால் வரலாற்று குறிப்பு இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு ஜெய்த் பின் ஹாரிசா என்று அழைக்கப்படாமல் ஜெய்த் பின் முகம்மது என்று அழைக்கப்பட்டார். முகம்மதின் மகன் ஜெய்த். அல்லாஹ் சொன்னால், ஒருவனை அழைக்கிற பொழுது அவருடைய தகப்பனார் பெயரை சொல்லியே நீங்கள் அழையுங்கள், வேறு யாரையும் நீங்கள் அவருடைய பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்ள வேண்டாம். இன்சியல் பெற்றெடுத்தவர் யாரோ அவருடைய இன்சியல் தான் பிள்ளையினுடைய பெயருக்கு முன்னால் இருக்க வேண்டும், அதுதான் நியதி. எனவே பெற்றெடுத்த தகப்பனாரின் பெயரோடு தான் பிள்ளையின் பெயர் இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். நபிகளின் உத்தரவு, இனிமேல் முகம்மது, ஜெய்த் பின் முகம்மது என்று அழைக்கக்கூடாது. இது மிகப்பெரிய வருத்தத்தை ஜெய்த் பின் ஹாரிசாவிற்கு தந்தது. இதனால் வரை முகம்மதின் மகன், முகம்மதின் மகன் என்று அழைக்கப்பட்டு தான் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த நிலை இனிமேல் நமக்கு கிடைக்காதோ என்ற எண்ணம் ஜெய்த் ரலியல்லாஹுடைய உள்ளத்திலே தோன்ற, அல்லாஹ் இந்த வரலாற்றில் மட்டுமல்ல கியாம நாள் வரை ஜெய்தின் பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லாஹ் தன் இறை வாக்காக அதை பதிவு செய்தான். ஜெய்த் என்ற வார்த்தையை தன்னுடைய இறைபுறத்திலிருந்து வந்த வேத வாக்காக பதிவு செய்தான். ஜெய்த் பின் முஹம்மது என்று அழைத்தவர்கள் அந்த காலத்தில் வேண்டுமானாலும் அழைத்து முடித்திருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மருந்து கியாமா வரை உங்கள் பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும். சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்திலே அதாவது ஜெய்த் ரலியல்லாஹுடைய பெயரிடம் வருகிறது. நபிமார்களின் பெயரை கூட அல்லாஹ் திருக்குறானில் 25 பெயரை மட்டும்தான் பதிவு செய்தார். 124,000 நபிமார்கள் வந்தாலும்
புரட்டி எடுத்தால் போன்று அல்லாஹ் 25 நபிமார்களின் பெயர் தான் பதிவு செய்தார். சஹாபாக்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் எந்த சஹாபியின் திருப்பெயரையும் திருக்குரானின் வேத வரிகளில் அல்லாஹ் இடம்பெற செய்யவே இல்லை. ஜெய்தி என்ற அடிமை, அந்த அடிமைக்கு அல்லாஹுவின் தூதர் கொடுத்த அங்கீகாரம், அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் திருக்குரானின் வார்த்தையாக அல்லாஹ் பதிவு செய்தான். அன்பு பெருமக்களே, அடிமைகளுக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று வாழ்ந்தார்கள். பெண்கள் சமுதாயத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட வேண்டும், பெண்களின் உயர்வை குறித்து பெருமானா சல்லாசு நிறைய பேசியிருக்கிறார்கள். இன்றைய சூழலில் சமூகத்தில் களப்பணியாற்றுகிற நபர்கள் தன் வீட்டிலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள் அரசியலில் வீழ்ந்து போகிறார்கள். குடும்பம், ஆன்மீகம், அரசியல், சமயம், சமூகம் என்று எல்லா துறையிலும் கால் பதித்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரிசையில் தான் ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவர் என்பதையும் இந்த உலகத்திற்கு உணர்த்திய பெருமை நபிகள் நாயகம் என்ற ஒற்றை பேர், ஒற்றை இறைத்துதலுக்கு மட்டுமே காரணம். உங்களுக்கு தெரியலாம், ரஷ்யாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஒருவர், லியோ டால்ஸ்டாய், தத்துவத்தின் தந்தை என்று பெயர் பெற்றவர். இவருடைய மரண செய்தி கேட்டு ரஷ்யாவின் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக 3 நாள் விடுப்பு கொடுத்தது. அதோடு மட்டுமல்ல, ரஷ்யா அரசாங்கம் முன்வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதிய புத்தகங்கள், தத்துவங்களை எல்லாம் அது தத்தெடுத்துக் கொண்டது. டால்ஸ்டாயின் கருத்துகள், தத்துவங்கள் உலகத்தின் எல்லா நபர்களின் காதுகளுக்கும் சென்று சேர ஒரு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறது. தத்துவ உலகில் கொடிகட்டி பறந்தார். அவர்களின் ரசிகர்கள் அவர்களை, அவரை கடவுளாக, கடவுள் போன்ற உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தார்கள். ஆனால் சமுதாயத்திலே பேரெடுத்தார். மிகப்பெரிய பாராட்டுகளுக்கும் பெருமைகளுக்கும் பின்னால் வாழ்ந்தார். தன் இல்லறத்தில் தோற்று போய்விட்டார். அவர் மரணிக்கிற நேரம், அவர் இறந்து கிடந்த அந்த பிரேதம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கண்டெடுக்கப்படுகிறது. தன்னந்தனியாக அனாதையாக செத்து கிடந்தார். அவருடைய பாக்கெட்டிலிருந்து, பையிலிருந்து ஒரு சின்ன காகிதம். அந்த காகிதம் சொன்னது, என் உடலை உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லுங்கள், என் மனைவிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க. எங்க வேண்டுமானாலும் கொண்டு போய் என்னமும் செய்யுங்க, புதைங்க, எரிங்க, ஆனா என் வீட்டுக்காரிட்ட மட்டும் என்னுடைய உடலை கொடுத்து விட வேண்டாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயும் தனித்து நிற்கிறார்கள். உங்களில் சிறந்தவர் உங்கள் இல்லத்து பேரரசிகளிடத்திலே நல்லவர் என்ற பட்டத்தை பெற்றவர்தான் என்று சொன்னதோடு நபிகள் நிற்கவில்லை. நான் என் இல்லாள்களோடு நல்வாழ்வு வாழ்ந்து நான் மிகச்சிறந்தவன் என்ற பெயரையும் பெற்றுவிட்டேன் என்றார்கள். சல்லமின் இல்வாழ்க்கையை குறித்து நிறைய பேசலாம். ஒரே ஒரு ஹதீஸ், நபிகள் தன் மனைவிகளோடு வாழ்ந்ததற்கு ஒரே ஒரு செய்தி, அதற்கு ஆயிஷா நாயகியை குறித்து பெருமானார் கொள்கிற அவர்கள் சொன்னார்கள், பொது நிஸ்வதீனிக்கும் மின் ஹாதியில் சுமைரா, இந்த சின்னஞ்சிறிய செக்கச்ச வந்த இந்த ஆயிஷா பெண்ணிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தின் பகுதியை படித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். ஒரு கணவன் என்ற தரத்திலிருந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்க வேண்டும், வெறும் வாழ்வாதாரத்தோடு அவர்களுடைய பார்வையை சுருங்கிவிடக் கூடாது. இதை தாண்டி இறை கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிற, அதன்படி நடக்கிற ஒரு குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை நபிகள் இந்த ஒற்றை வரியில் சொல்லிவிட்டார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தில் கிடைக்கப்பட்ட மார்க்க சட்டங்களில் 1/4 அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் பெரும் முயற்சியினால் கிடைத்தது. இந்த மார்க்க சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்க சட்டங்கள் நிரம்பிருக்கிறது என்றால் பெரும் பெரும் இமாம்கள் சொல்லுகிற கருத்து, இந்த நிஸ்வதி, இந்த மார்க்கத்தின் 1/4 அதாவது ஆயிஷாவின் போட்ட மிச்சம், அவர்கள் சொன்னதுதான் இந்த மார்க்கத்தின் 1/4. நபிகளிடத்திலிருந்து பொன்மொழிகளை வாங்கி சமூகத்திற்கு சொன்ன
பெரும் பெரும் சஹாபாக்களின் பட்டியலில், ஏழு பெரும் சஹாபாக்களின் பட்டியலில் ஹஜரத் ஆயிஷா நாயகிக்கு தனி இடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்வு தன் இல்லத்து பெண்களோடு எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு இலக்கணம். பிரபலமான நபிமொழிகளை நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மனைவிமார்கள் கேட்கிற அந்த ஜீவனாம்சம், அதிகப்படுத்தி தாருங்கள் என்ற கோரிக்கை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள் பெருமானார். பேச்சு தொடர்கிறது. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிற பொழுது நபிகள் நாயகம் பேச்சை அவர்கள் நிப்பாட்டவும் இல்லை, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் வாசலுக்கு வந்து நிற்கிற பொழுது கேட்கிறார்கள், நான் உமர் வந்திருக்கிறேன், உள்ளே வரலாமா? உமர் என்ற பெயரை கேட்ட உடனே இந்தி எல்லாம் சுத்தி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக் கொண்டிருந்த மணிமார்கள் எல்லாம் எழுந்து ஓடி திரைகளுக்கு அப்பால் சென்று மறைந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருமுகம் இப்பொழுது சந்திரனாக காட்சியளிக்கிறது. நபிகள் நாயகத்தின் திருமுகம் 14 நாள் இரவிலே இருக்கிற சந்திரனின் பூரண பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள், பெருமானாரை பார்க்கிறார்கள். ஏதோ சந்தோஷம் நபிகளின் வதனத்தில் தெரிகிறது. கேட்டார்கள், நாயகமே, மா அல்ல ஹக்கக், அல்லாஹ் உங்களை திருத்த வண்ணம் ஆக்கட்டும், மா அல்ல ஹக்கக், உங்களை திருப்பில் ஆட்சிய செய்தி எது சொல்லுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லா சொன்னாங்க, மனைவியோடு பேசியிருந்தேன், ஜீவனாம்சம் சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார்கள். பேசிக் கொண்டிருக்கிறபோது அபூபக்கர் வந்து அனுமதி கேட்டார், எந்த அசைவும் இல்லை, எந்த ஆட்டமும் இல்லை. உமர் ஆகிய உங்கள் பெயரை தான் கேட்டார்கள், எல்லாம் ஓடி திரைகளுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டார்கள். இப்ப சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யாதுவாத்தி அன்புசி குன்ன, தங்களின் ஆத்மாவிற்கு அநீதம் இழைத்துக் கொண்ட பெண் சமூகமே, உமரை பார்த்து பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? உமரை பார்த்து ஏன் நீங்கள் அச்சம் கொள்கிறீர்கள்? இந்த உமருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தது நபிகள் நாயகம் அல்லவா, அவர்களை பார்த்தல்லவா உங்களுடைய கண்ணியமும் உங்களின் மிகுந்த அச்சமும் செலுத்தப்பட வேண்டும். என்னை பார்த்து பயப்படுவதற்கு என்ன இருக்குது? அந்த அம்மாமார்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, உமர் அவர்களே, உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான், நீங்க கொஞ்சம் ரோஷக்காரர், ஆனால் எங்கள் நாயகம் அப்படி அல்ல, மிக நளினமானவர்கள், பேச்சால் எந்த உள்ளத்தையும் காயப்படுத்தாதவர்கள். எனவே நாங்கள் அவர்களிடத்தில் இப்படித்தான் நடப்போம், உங்களிடத்தில் இப்படித்தான் நடப்போம், உங்களை பார்த்தால் நாங்கள் பயப்படத்தான் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுவின் கவனத்தை திருப்ப சொன்ன வார்த்தை தான், உங்களை பார்த்து சைத்தான் அந்த வழிக்கு வராமல் வேறு வழிக்கு செல்கிற பொழுது, சைத்தானே அச்சப்பட்டு வேறு வழியை தேர்ந்தெடுக்கிற பொழுது, இந்த பெண்கள் எம்மாத்திரம் விடுங்க, நாங்கள் அதற்கு ரசூலுல்லாஹ். இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லித் தருகிற பாடம், ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களிடத்திலே பெற்றுக்கொண்ட அங்கீகாரத்தை இந்த உலகத்திற்கு அந்த பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். இன்னைக்கு ரொம்ப வேடிக்கையா போயிட்டு கல்யாணம் வாழ்க்கை, தம்பதிகளின் வாழ்வு ரொம்ப வேடிக்கையா போகுது. ஒரு வீட்டில் உட்கார்ந்து கணவர் காலையில பேப்பர் படிக்கிறார், பேப்பர் படிக்கலன்னா நிறைய பேருக்கு காலையில விழிஞ்ச மாதிரி இருக்காது இல்லையா? பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார், வீட்டு மனைவி வந்து கணவனுக்கு காஃபி போட்டு வந்து சூடா அனல் பறக்க கொண்டு வைக்குது, வச்சுட்டு நம்ம போயிருக்கலாம், அங்கேயே கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு நிக்குது, நம்ம ஆளுக்கு அந்த அம்மா மாதிரி சிரிச்சாலே வேற மாதிரி இருக்குது. இவர் பாக்குறாரு, என்ன போலையா வச்சாச்சே? இல்ல, ஆசையா இருக்கு. என்ன ஆசை? உங்கள் கையில் இருக்கக்கூடிய பேப்பராக நான் இருந்திருக்க கூடாதான்னு ஆசைப்படுறேன். என்னடா வினோதமான ஆசையா இருக்கு? ஆமா, கையில பேப்பரா இருந்தா உங்க கூட அவ்வளவு நெருக்கமா நான் இருந்திருப்பேன்ல, பேப்பர் உங்கள் கையோடு எப்படி இணைந்து நெருக்கமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நான் எழுதிருப்பேனே சொல்றது அந்த அம்மா. அது ஆசையோடு சொல்லுது. இவர் விவகாரமா எப்படியாவது பதில சொல்லி அதனுடைய முகத்தில் கரியல்லி பூசணும் நினைச்சாலும் தெரியல. ஆமா ஆமா, எனக்கும் அப்படித்தான் ஆசையா இருக்கு, நீ பேப்பரா இருந்தா டெய்லி நான் ஒன்னு ஒன்னா மாத்திக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஒவ்வொரு நியூஸ் பேப்பர், 21 பேப்பர், 21 மட்டும் தான் படிப்பாங்க, 22 வந்தா வேற பேப்பர். அந்த மாதிரி எனக்கும் ஆசையா இருக்கு, ஒன்னு ஒன்னா மாத்திக்கலாமே தெரியல. அந்த அம்மா முகத்துல இப்பொழுது வேறு விதமான எண்ணம், ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படியும் கல்யாண வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கு இல்லையா? ஒரு வீட்டுல உட்கார்ந்து திருமணம் முடித்த அந்த நாளில் நடந்த காட்சிகள் எல்லாம் மறு மீட்டெடுப்பு சிடி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ செஞ்ச முன்னாள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு கணவர். அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா உள்ள வருது. அந்த நேரம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் மனமேடையில்
மாலையும் கழுத்துமாக அமர்ந்திருந்து அந்த காட்சி ஓடிட்டு இருக்கு. இவர் ரொம்ப மெய்திலத்து மைமறந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த வீடியோ. அந்த அம்மா கேட்டுக்கம்மா, ஏங்க என்னைய கல்யாண பொண்ணாக பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா? மலை மாலையும் கோலமுமாக மங்களகரமான நிலையில் என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா? நீ வேற சும்மா கடை அதையா தினச்சு பார்த்துட்டு என் வாழ்க்கையிலே கடைசியா சிரிச்சது நான் இந்த நேரம் தான். எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கேன் பாரு. இன்னைக்கு என்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சோ அன்னைக்கு தொலைச்சவன் தான் சிரிப்பேன். இதனாலதான் எதிர்க்கவே இல்லையே. அன்பு பெருமக்களே, இப்படியும் நிலைய கணவன் மனைவியினுடைய உறவுகள் இப்படியும் போய்கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்றது வந்து, கல்யாணம் முடிச்ச புதுசுல அவர் மொபைல் போன்ல தன்னுடைய மனைவியினுடைய பெயர் எழுதி வச்சுப்பாரு. மை மை லைஃப், இவதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு ஒரு வருஷம் போகும், லைஃப் ஒய்ஃபா மாறும், மை ஒய்ஃப். ஒரு நாலு வருஷம் போகும், அந்த மை ஒய்ஃப்ன்றது வேற மாறியா மாறிடும். ஹோம், வீடு, வீடுனாலே மனைவி என்று பொருள். இன்னொரு ரெண்டு வருஷம் கழியும், ஹிட்லர். மனைவி ஹிட்லரா பாக்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எழுதி வச்சு நீங்க கேட்க கூடாது, உங்க மொபைல் அப்படித்தான் நீங்க பதிவு செஞ்சீங்க, அதற்கு கேட்டக்கூடாது, ராங் நம்பர் எழுதி வச்சிருக்காரு. தன்னுடைய மனைவியுடைய மொபைல் நம்பர் எழுதி ராங் நம்பர். ஆமா, அது வந்தாலே ராங் கால் வருதுன்னு நினைச்சுக்கிறதுக்கு போவோம், இன்னும் தெரியல. இப்படி இருக்கிறான் செய்யுது. அன்பானவர்களே, இந்த நிலையில் எல்லாம் மாறி நபிகள் நாயகம் தன் மனைவிகளோடு நடந்து கொண்ட அந்த வாழ்வின் முறைகளை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தருகிறார்கள். இதை தாண்டி தன்னை ஆதரித்து தனக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னோடு தோள் கொடுத்திருந்த சஹாபா தோழர்களோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திக் கொண்ட அந்த முறையை உலகத்தில் எந்த நபரும் இதுபோன்ற ஒரு நட்பிற்கு, இதுபோன்ற ஒரு நட்பின் இலக்கணமாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நபிகளின் அந்த சஹாபாக்களோடு இருந்த அந்த தொடர்பு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்திக் கொண்ட அந்த தொடர்பை சொல்லுகிறது. இன்றைய கால சூழலில் பணமும் காசும் பதவியும் யாரிடத்தில் அதிகம் இருக்கிறதோ அவர்களை பார்த்து நட்பையும் உறவுகளையும் தோழமையும் அமைத்துக் கொள்கிற கால சூழல் இது. யார்கிட்ட பேக்கெட் ஃபுல்லா இருக்குதோ அவங்களுக்கு ஆள் இருக்கும். பேக்கெட் காலியாக ஆலியாக நம்மளோடு இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே செல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை உலக வரலாறு பதிவு செய்கிறது. ரபீத் இப்னு மாலிக்கில் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹாதிமாக இருந்த பெருமகனார். நபிகள் நாயகத்திற்கு பல ஹாதிமங்கள் இருந்திருக்கிறாங்க. பணிப்படையாளர் செய்தா அனுசப்படும் மாலிக்கிறது எல்லாம் 10 வருஷம் திருப்பி செஞ்சிருக்காங்க. தன்னுடைய இளமை பருவத்தை டீன் ஏஜ் என்று சொல்றோமே, அந்த முழு பருவத்தையும் நபிகள் நாயகத்தினுடைய ஊழியத்திலேயே கழித்தவர்கள் செய்தா அனுசப்படும் மாலிக் ரதி எல்லாம். அந்த மாதிரி ரபி அத்திபின் மாலிக்கில் கபி ரதி எல்லாம் அணுகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவில் அவர்கள் வீட்டை விட்டு எழுந்து வெளியே வந்தார். இரவு தேவைகள் அவர்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை நிறைவு செய்து கொடுக்கக்கூடிய அந்த பணியை தார்மீகமாக தலையில் எடுத்துக் கொண்டு அதை விருப்பமாக செய்தார்கள் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ராத்திரி ரசூலுல்லா வெளியே வர்றாங்க. ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ராத்திரி இங்க இருக்கிறீங்களே, திருமணம் எல்லாம் முடிக்கலையா, நிக்காக முடிக்கணும்னு ஆசைலாம் இல்லையா? இல்ல யார் சொல்லலா, ஏன் இல்ல? நிக்காக முடிச்சுன்னா உங்களுக்கு நான் செய்யக்கூடிய அந்த பணிவிடலை ஏதாவது குறைவு செய்து விடுவோம், எனக்கு அச்சமா இருக்கு. அப்படிலாம் செய்யக்கூடாது. நிக்காக என்பது என்னுடைய வழிமுறை. அதை விருப்பப்பட்டவர், அதை செய்தவர் என்னை சார்ந்தவர். அதை செய்யாமல் ஓரமாக துறவணத்தை மேற்கொள்கிறேன் என்ற பெயரில் சன்னியாசம் செல்வதெல்லாம் என் வழிகள் அல்ல. அது சல்லாசன் நிக்காக முடி சொன்னாங்க. நிக்காக முடித்தார்கள். நிக்காக முடித்து விட்டு முதல் நாள் திடீரென்று தன் மனைவியோடு இருந்த அந்த பெருமகனார் செய்தார் ரபி அத்திபின் மாலிக்கில் கபி எழுந்து வேகமாக மஸ்ஜித் நபவிக்கு வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருச்சபையில் இப்பொழுது நபிகளை எதிர்பார்த்து அதற்கு ரபி அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் இரவினுடைய பிற்பகுதியில் எப்பொழுதுமே எழுவது போன்று எழுந்து தகச்சத்திற்காக வேண்டி வெளியே வருகிற பொழுது புதுமாப்பிள்ளை ரபியா ரதியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சினாங்க, நிக்காக முடிஞ்சினார், இன்னைக்கு போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்களே, உங்கள் மனதிற்கு விருப்பமான பெண்ணோடு இருக்க வேண்டிய இந்த நாளில் இங்க வந்து என்ன ரபியா அமர்ந்திருக்கிறீர்கள்? இல்லையா ரசூலுல்லாஹ், என் இல்லாதோடு தான் சேர்ந்திருந்தேன்,
ஆனால் திடீரென்று என் உள்ளத்தில் தோன்றிய உதிப்பு, நீங்கள் இரவிலே திடீரென்று எழுந்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்க அந்த தேவையை நிறைவு செய்து கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் நீங்கள் கணிப்பிக்கப்பட்டு நிற்பீர்களோ, தர்ம சங்கடமான சூழல் வந்துவிடுமோ என்ற எண்ணம் எனக்கு அச்சமாக மாறியது. எனவே வேகமாக வந்துவிட்டேன் உங்கள் தர்பாருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியா ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு தபியத்து விடு மாலிக்கு காபி, நான் சொல்ல இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன், நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு யோசித்து சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். மறுநாள் வந்தது, நபிகள் நாயகம் மறக்காமல் கேட்டார்கள், என்ன தேவை சொல்லுங்க. ரபியா ரலியல்லாஹு கேட்டாங்க, முராக்கபத்துக்கப்பில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், இங்கே உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ, உங்களோடு உறவாடுகிறோமோ, உங்களோடு நாங்கள் இருப்பதை சந்தோஷமாக நினைக்கிறோமோ, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்று கருதிக்கொண்டு உங்களோடு நாங்கள் தோழமை கொள்ளக்கூடிய இந்த நிலையை எங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தானோ, இதே போன்று மறுமையில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அலா தாலிக்க பி கஸ்ரத்தி சுஜூத், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவான், ஆனால் அதற்கு எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் நீங்க பண்ணியாகணும், அதிகமாக சஜிதா செய்யுங்கள் என்றார்கள். என்றால் என்ன பொருள், அதிகமான நபிலான வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்னோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பை தருவான் என்று சொன்னார்கள் என்றால், தன் தோழர்களை எந்த சிந்தனையில் பெருமானால் கட்டமைத்திருக்கிறார்கள்? இன்னைக்கு தொண்டர்கள் எந்த சிந்தனையில் தலைவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அன்னை எப்பம் காலியாகும் சொல்ல கணக்கில்தான். இன்னைக்கு எப்பன்னா அந்த சீட்டு கிடைக்கும்ன்ற எண்ணத்திலேயே தொடர்பு இருப்பவர்கள் நிறைய, நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய கண்ணிலே யதார்த்தமான பதிவாக இருக்கிறது, நம்முடைய தாயகத்தின் நிலைமைகள் எல்லாம். அன்பு பெருமக்களே, ஆனால் நபிகள் நாயகம் தன் தோழர்களோடு வாழ்ந்த அந்த ஒப்பற்ற வாழ்க்கை, அந்த தூய்மையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதையை அவர்களின் உள்ளத்தில் விதைத்து அவர்களை கட்டமைத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வாயிலாக நிறைய தகவலை பார்க்க முடிகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடக்கவே முடியவில்லையாம். நடையை மறந்து விட்டார்கள், நடக்க முடியவில்லை, சக்தி இழந்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேச அவர்களுக்கு வாய் வரவே இல்லை. தன் உயர்ந்த தோழரை, தன்னுடைய திருத்தூதரை இழந்து விட்டோமே என்ற அந்த பேர் அதிர்ச்சி அவர்களை வாயடக்க செய்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கர்ஜித்துக் கொண்டிருந்தார்கள், நமக்கு தெரியும். அதே போன்று ஒரு நபி தோழர் இப்படியும் சொன்னார்கள், இனிமேல் எனக்கு கண்ணே வேண்டாம், ரசூலுல்லாஹை பார்த்த கண்ணுதான் என்னுடைய இறுதி பார்வையாக இருக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த சிந்தனையில், எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தோடு அந்த நபி தோழர்கள் நபிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஜாத்துர் ரிகா என்ற ஒரு போர், அந்த போர்ல இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு யுத்தத்தில், குறிப்பாக உஹது களத்தில், சையிதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹுடைய மகன் தான் சையிதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லா. ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிப்பு செய்திருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த முஹத்தீஸுடைய வரிசையில் ஹதீஸுகளை அதிகம் அறிவித்த அறிவிப்பாளர்களினுடைய அந்த ஏழு நபர்களுடைய பட்டியலில் சையிதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லாவுக்கும் தனி இடம் இருக்கிறது. இந்த ஜாபிர் பின் அப்துல்லா தாத்து ரிகாவில் பெருமானாரோடு பங்கெடுத்து விட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், ரொம்ப சோகமா வர்றாங்க. ஜாபிர் அப்துல்லாவுடைய முகத்தில் சோகையின், கவலையின் ரேகை படர்ந்திருக்கிறது. பெருமானார் முகத்தை வைத்தே கண்டுபிடிப்பார்கள் யார் உள்ளத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நபிகளின் அந்த ஜீர்ஷன்ய பார்வை கண்டுபிடித்துவிடும். ஜாபிர் பின் அப்துல்லாவை பார்த்தாங்க, ஏதோ ஒரு கவலை, என்ன ஜாபிர் என்ன கவலை சொல்லுங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா சொன்னாங்க, அப்துல்லா உஹதில் என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். அல்லாஹ் உயர்ந்த மர்த்தபாவை தருவானே, உயர்ந்த அந்தஸ்தை உங்கள் தகப்பனாருக்கு தருவானே, எல்லாம் தருதான், ஆனால் அவர்கள் இறக்கிற பொழுது அவர்கள் மீது கொஞ்சம் கடன் பொறுப்பு இருந்தது, அது இப்ப என்னுடைய தலையில் வந்து நிற்கிறது. இதெல்லாம் தருதான்னா என்னுடைய தகப்பனுக்கு என்னோடு சேர்ந்து, நான் ஒற்றை ஆண் பிள்ளை, எனக்கு 9 தங்கச்சிமார், 9 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு ஆண் பையன், எந்த பிள்ளைக்கும் இன்னும் திருமணம் முடிக்கப்படவில்லை, அந்த குமரிகளை கரை சேர்ப்பது இப்பொழுது என் தலையில் இருக்கிறது. கடனையும் கொடுக்கணும்,
என்னுடைய தங்கைகளுக்கும் திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட வேண்டும், சகோதரிகளுக்கும் திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தால் நினைத்தார்கள், தன்னுடைய தோழரின் அந்த நிலையை புரிந்து கொண்ட பெருமானார் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். இன்னைக்கு யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா அதை நாம் எப்படி தட்டி கலைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறோமே ஒழிய நம்மால் முடிந்த பங்களிப்பு என்ன என்பதை நாம் யோசிக்க மறந்து போகிறோம். பல தருணங்கள் இதிலே விதிவிலக்கானவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பொது விஷயத்தை சொல்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையில் வந்த அந்த கவலையின் கணத்தை புரிந்து கொண்டார்கள். இப்ப உதவி செய்யணும், ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதாவது கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. யாரிடத்திலும் எதிர்பார்ப்பு இல்லாமல், யாருடைய தேவையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்பவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு யோசிக்கிறாங்க ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம், இப்ப பேச்ச மாத்தலாம். ஜாபிர் என்ன நீங்க வரக்கூடிய ஒட்டகம் இவ்வளவு ஸ்லோவா வருது, யார சொல்லலாம், இது ஒரு கிணத்து ஒட்டகம், இதை வச்சு ஒன்னும் பயன் இல்லை, நான் வரும்பொழுது இப்படி லேட்டா தான் வந்தேன், போகும்போது இப்படி லேட்டா தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா, சரி நிக்காக முடிஞ்சாதான் கேட்டாங்க சல்லாசன். ஆமா முடிஞ்சிருச்சு. யார முடிச்சீங்க, சையீபாவா பாக்கிராவா, கன்னிப்பெண்ணை முடித்தீர்களா அல்லது திருமணம் முடிந்து கைவிடப்பட்டவர்கள் அல்லது விதவையானவர்களை முடித்திருக்கிறீர்களா? யார சொல்லலாம், நான் ரெண்டாம் தரமா தான் ஒரு பெண்ணை நிக்காக முடித்திருக்கிறேன். ஏன் ஜாபிர், நீங்கள் கன்னிப்பெண்ணை முடித்திருந்தால் நீங்களும் இளையவர், அந்த கன்னிப்பெண்ணும் இளமையாக இருந்தால் உங்கள் வாழ்வு இன்னும் ருசிகரமாக இருக்குமே என்று கேட்கிறார்கள். இல்லையா ரசூலுல்லா, எனக்கு எல்லாம் சகோதரிகள், எனக்கு வருகிற மனைவி என் மனைவியாகவும் இருக்க வேண்டும், என் சகோதரிகளுக்கு ஒரு தாயினுடைய அந்தஸ்திலும் இருக்க வேண்டும். எனவே ஒத்த வயசை பார்த்து நான் நிக்காக முடித்திருந்தால் அது என்னுடைய மனம் அந்த நிலையை வெறுத்தது, எனவே நான் கொஞ்சம் என்னுடைய வயதிற்கு விட கொஞ்சம் எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நிக்காக முடித்துக் கொண்டேன். அடுத்த ரசூலுல்லாஹ் தொடர்றாங்க, சரி ஜாபிர், இந்த ஒட்டகம் கிணத்து ஒட்டகம் சொன்னீங்க, இதை ஏன் கொடுத்துருக்காங்க நாங்க சொல்லாது, என்னிடத்தில் விற்று விடுங்க என்றாரு. ஏன் விற்கணும் யார் ரசூலுல்லாஹ், இதை வித்து ஒரு பைசாவும் கிடையாது, யாரும் வாங்க மாட்டாங்க, சும்மா வச்சுங்க நீங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சும்மா வாங்க மாட்டேன், ஏதாவது காசு கொடுத்தா வாங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், என்ன விலை கொடுக்கலாம் என்று. ஒரு ரூபா தர வாங்கி தான் கேட்டாங்க, ஒரே ஒரு திருகம், நான் விலை கொடுத்து வாங்குங்க, நான் சும்மா தரேன்னு சொன்னேன், ஆனா விலை கொடுத்துதான் வாங்கவே நீங்க சொன்னீங்க, அதுக்கு இவ்வளவு மட்டமாக ஒரு ரூபாயா கேட்கறது, கொஞ்சம் கூடி கேட்கறது இல்ல. அதுல ஜாபிர் சொன்னாங்க, சல்லாசன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு போய்கிட்டே இருக்குது, 700 திருகம் முடிவாயிருச்சு. 700 திருகத்துக்கு இந்த ஒட்டகத்தை அதாவது ஜாபிர் அல்லாஹ்விடத்திலிருந்து பெருமானார் வாங்க வேண்டும் என்ற அந்த பை அந்த வியாபாரம் முடிந்து விட்டது. ஜாபிர் அல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை நீங்க கூட்டிட்டு போங்க, எப்ப காசு கிடைக்கிறது வாங்க, இல்ல இல்ல மதினா வாங்க நாங்க சல்லாசன். மதினா வந்தார்கள், நபிகள் நாயகம் உள்ளே சென்று வெளியே பணத்தை எடுத்து வருவதற்கு முன்னால் கொண்டு வந்த ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு ஜாபிர் அலிதான் போயிட்டாங்க வீட்டுக்கு. வெளியே வந்து பாக்குறாங்க, ஒட்டகம் மட்டும் நிக்குது, ஜாபிர் அலிதான் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பான தோழர் சையிதுனா பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். அழைத்து பிலால் ரலியல்லாஹுவிடத்தில் 700 காசை கொடுத்து திருகத்தை கொடுத்து ஜாபிர் அலிதாவிடத்தில் சென்று, இந்த 700 ரூபாய் என்பது உங்கள் ஒட்டகத்தை நபிகள் நாயகத்திற்கு நீங்கள் விட்டதினால் அவர்களுடைய காசு இது என்று கொடுத்து விடுங்கள். கொடுத்துட்டு இதே ஒட்டகத்தை அவருடைய கையில் கொண்டு கொடுத்து, இது நபிகள் இப்பொழுது உங்களுக்கு தருகிற அன்பளிப்புன்னு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அலிதாவுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதை எப்படி நாசூக்காக செய்கிறார்கள். அவருடைய மனம் கோணாத விதத்தில் தன்னுடைய தோழர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் கொடுக்கணும், எப்படியாவது கொடுக்கணும், அவருடைய கவலையை தீர்க்க வேண்டும், என்ன செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட பிளான், ஒரு நீண்ட திட்டமிடுதல். அதிலே நபிகளின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்ததாகவும் ஆயிடுச்சு, ஜாபிரினுடைய கஷ்டத்தை கொஞ்சம் தீர்த்ததாகவும் ஆயிடுச்சு ஆகிவிட்டது. இப்படி தன் தோழர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை மிக மிக உன்னதமான இடத்திற்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, எவ்வளவு முன்மாதிரியான வாழ்விற்கு, ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் நான் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புடைய அத்துணை நபர்களும் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏதாவது ஒரு சில பாடங்களை இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி தெளித்து விட்டு பெருமானார் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த உன்னதமான வாழ்வை நாமும்
பின்பற்றி அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்து வாழுகிற நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் வல்ல இறைவன் தர வேண்டும் என்ற உயர்ந்த துவாவோடு அல்லாஹினுடைய பேர் அருளை ஆதரவைத்தவனாக எல்லோருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.